ஸ்ரீமதே நமக திருக்கோளூர் பெண் பிள்ளை வார்த்தை முப்பத்தி ஒன்பதாவது வாக்கியம் முப்பத்தி வாக்கியம் அனுப்பி என்றேனோ வசிஷ்டரை போலே அனுப்பி என்றேனோ வசிஷ்டரை போலே வசிஷ்டர் என்ன பண்ணார் அப்படிங்கறத பத்தி அழகான ஒரு சரித்திரம் இதுக்கு முன்னாடியே இருபதாவது வாக்கியம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திறனை போலே அப்படின்னு அனுபவிச்சிருவோம் இருபதாவது வாக்கியம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திறனை போலே அப்படின்னு விவரணமா அன்னைக்கு அனுபவிச்சோம் இனி முப்பத்தொன்பதாவது வாக்கியம் அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே என்ன பண்ணார் வசிஷ்டர் பாலகாண்டத்திலே ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகுணன் அவதரித்த பிறகு வசிஷ்டரிடத்திலே குருகுலவாசம் செய்து வித்யாபியாசங்களெல்லாம் கற்றுக்கொண்டு வாழ்ந்து வருகிற காலத்திலே பிள்ளைகளுக்கு யுவராஜ திருமணம் செய்யலாமா என்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு வேகமாக விஸ்வாமித்திரர் உள்ளே நுழைகிறார் அப்படின்னு பார்த்தோம் நுழைந்தவருக்கு வேண்டிய உபசாரங்களை எல்லாம் செய்து ரொம்ப ஆசையாக தசரதன் தனக்கு இருக்கிற சந்தோஷத்தினாலே உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதனை நான் கொடுக்கிறேன் என்று சத்திய பிரதிஜை செய்து நீங்கள் ஆசைப்பட்டதை பெறாமல் இங்கிருந்து போகக்கூடாது அப்படின்னு வற்புறுத்தி சொல்லி விஸ்வாமித்ரிடத்திலே சொல்ல விஸ்வாமித்திரரும் உன்னுடைய புத்திரனான ராமனை என்னுடன் அனுப்புவாய் சித்தாசிரமத்துக்கு பக்கத்துல அடியன் செய்கின்ற யாகத்தினுடைய சம்ரக்ஷணத்திற்காக அவர்கள் தேவை அதனால அனுப்பி வைப்பாய் அப்படின்னு கேட்க அப்பொழுது தசரதன் பார்க்கிறான் நான் வருகிறேனே என் பிள்ளை இன்னும் யுத்தத்திற்கு யோக்கியதை ஆனவன் அல்ல யுத்தம் செய்யக்கூடிய வயது வரவில்லை பாலானாம் மமபுத்திரானாம் என்று சொல்லி ஊனசோடஷ வருஷோமே ராகவகா மே ராகவா ராஜீவ அவனுக்கு இன்னும் யுத்தம் செய்யக்கூடிய வயதோ அருகதையோ வரவில்லை அதைத் தவிர இன்னும் பதினாறு வயது நிரம்பாத பிள்ளை தாமரை போன்ற அழகான கண்களை உடையவன் அப்படின்னா இரவு வந்தா தூங்கக்கூடிய வயசு ஆனா நீ கூட்படுறதோ ராட்சஸர்களை கொள்வதற்காக இராட்சசர்களுக்கெல்லாம் ராத்திரில தான் பலம் அதிகமா இருக்கும் அதனால என்னுடைய ராமன் என் ராமன் என் ராமன் என்று புத்திர வாத்சல்யத்தாலே தன்னுடைய ராமன் மேல இருக்கிற வாத்சல்யத்தாலே விஸ்வாமித்திரர் தெளிவா சொல்றார் அகம்பேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் வசிஷ்டோபி தத்தேஜா ஏச்சேமே தபசிஸ்திதா உன்னுடைய ராமன் பெரிய சத்யபராக்கிரமசாலி என்பது நான் அறிவேன் பெரிய மகாத்மா உன்னுடைய பிள்ளை என்பதை நான் அறிவேன் வேதத்தை கற்றவனான நான் அறிவேன் அப்படின்னு எல்லாம் ரொம்ப பல முறைகளிலே தனக்கு ராமனுடைய பராக்கிரமங்கள் தெரியும் தைரியமாக அனுப்பி வைப்பாய் நான் சொல்வதை வசிஷ்டரும் ஒற்றுக்கொள்ளுவார் அத்தோடு சேர்த்து இங்க இருக்கக்கூடிய ரிஷி முனிவர்கள் தபம் செய்பவர்களும் ஒத்துக்கொள்ளுவார்கள் அப்படின்னு கூட விஸ்வாமித்திரர் சொல்ல இவர் தன் பிள்ளை மேல இருக்கிற புத்திர வாத்சல்யத்தாலே நான் பிள்ளையை அனுப்ப மாட்டேன் என்று இவர் புலம்ப நான் வருகிறேன் நானே கூட இருக்கிறேன் என்னோட அவன் வரட்டும் இப்படி எல்லாம் அவர் சொல்ல சொல்ல இதெல்லாம் சொல்லி கோபப்பட்டவரான விஸ்வாமித்திரர் ஒரு தடவை ஒப்பிக்கொண்டு அதனை செய்யாமல் அந்த சபதத்தை நீ நிறைவேற்றாமல் விட்டால் நீ செய்வது ரகுகுலத்திற்கு தகாத ஒரு காரியத்தை செய்தாய் இது குல தர்மம் அல்ல இது உனக்கு சரி நீ செய்வது என்று பட்டால் அப்படியே இருக்கட்டும் நான் வந்த வழியே திருப்ப போகிறேன் நீ சௌக்கியமாக உன்னுடைய உற்றார் உறவினர்களோடு இருப்பாய் அப்படின்னு கோபமாக சொல்லிவிட்டு நகர ஆரம்பித்தார் நீ நன்றாக இருப்பாய்னா என்ன அர்த்தம் நன்னா இரு அப்படின்னு அர்த்தம் இதை பக்கத்துல இருந்து இவ்வளவு நேரம் பேசாமல் கேட்டுக்கொண்டிருந்தவரான வசிஷ்டர் பிரம்ம ரிஷி இல்லையா உயர்ந்து பிரம்ம ரிஷி தான் வசிஷ்டர் அந்த வசிஷ்டரிப்பு அழகாக பேசுகிறார் தசரதனே நீ இஸ்வாகு குலத்தில் தோன்றினவன் அறுபதனாயிரம் வருஷம் ஆட்சி செய்வது என்பது சாதாரணமா அப்ப நீயே ஒரு தர்ம தேவதையை போனவன் தான் நல்ல திடமான உறுதியான உள்ளத்தை உடையவன் புலன்கள் இந்திரியங்களை எல்லாம் ஜெயித்தவன் எல்லா செல்வச் செழிப்பும் உடையவன் அப்படி இருக்கக்கூடிய நீ தர்மத்தை ஆகாது இன்னைக்கு உலகமெல்லாம் தசரதர் தர்மாத்மா என்று போற்றிக்கொண்டிருக்கிறது அப்படி நீ சேர்த்து வைத்த அந்த புண்ணியத்தை அந்த பெருமையை புகழை தவறாக இப்பொழுது நீ அவரோடு சொன்ன வார்த்தையை மீறி அனுப்பாமல் இருப்பதனால அதர்மவாதி என்ற பெயரை சுமந்து கொள்ளாது விட்டுவிடு ஒரு தடவை கொடுக்கிறேன் செய்கிறேன் என்று நீ வாக்கு கொடுத்து விட்டால் அதை நீ நிறைவேற்றாமல் விட்டுவிட்டால் என்ன ஆகும் தெரியுமா யாக யஜங்களையோ குளம் குட்டைகள் அதெல்லாம் தர்மத்துக்காக இருக்கிறது இல்லையா அப்ப தர்ம செயல்களை செய்வதை அழித்த பாவம் உனக்கு வந்து சேர்ந்துடும் நீ செய்யற அதர்மம் என்ன இடம் ஒரு வார்த்தையை சொல்லி அதை காப்பாற்றவில்லை என்றால் யாக யஜங்கள் பண்றாங்கன்னா அதை போய் அழிக்கிறது குளங்கொட்டைகள் தர்மத்துக்காக கட்டி ஊர்ஜனங்களுக்காக மக்களுடையவும் விலங்குகளுக்காகவும் சேர்த்து வைத்த குளங்கொட்டை எல்லாம் அழித்தாக்கா என்ன ஒரு பாவம் வருமோ அந்த பாவம் வந்து சேருமே அதனால நீ ராமனை அனுப்பிவை எப்பேற்பட்டவர் விஸ்வாமித்திரர் உயர்ந்த அமிர்தமானது எப்படி நெருப்பு கங்குகளால் நெருப்பு கங்குகள் கனல்களால காப்பாற்றப்படுகிறதா அமிர்தம் எப்படி அமிர்தமானது நெருப்பு கனல்களால காப்பாற்றப்படுகிறதோ அதுபோல உன்னுடைய பிள்ளையான அமிர்தத்தை விஸ்வாமித்திரர் நன்றாக பாதுகாத்து கொடுப்பார் உன் குழந்தைக்கு அஸ்திர வித்தை தெரியுமா தெரியாதான் நீ பயப்படாதே விஸ்வாமித்திரர் அருகில் இருக்கும் வரையில் உன் பிள்ளையினுடைய எதிரிலே அருகிலே எந்த அரக்கனும் கிட்ட கூட வர முடியாது நீ யாரோ சாதாரண மனிதன் விஸ்வாமித்திரரை நினைக்காத இவர்கள் ரெண்டு பேருக்கும் முன்னாடி ஒரு சண்டை உண்டு விஸ்வாமித்திரர் ராஜாவா இருந்த ராஜரிஷியா இருந்த காலத்துல இவரிடத்துல இருக்கிற காமதேனு பசு வேணும்னு கேட்க அந்த காமதேனு பசுவை கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமாக இழுக்கப் போக தன்னுடைய பிரம்ம தண்டத்தினால தடுத்து நிறுத்த எத்தனையோ பேர் கொண்டு போருக்கு வர அவர்களை எல்லாம் இவர் ஜெயித்து கொடுக்க ஓ அப்ப வசிஷ்டருக்கு சக்தி அதிகம் நம்மளும் பிரம்ம ரிஷி ஆக வேண்டும் என்று கடம் தவம் செய்துதான் இப்ப விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷி ஆய் கொண்டிருக்கார் அப்படி உயர்ந்தவராக இருக்கிறதுனால வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரரை பத்தி தெரியும் ஆனா என்னதான் முன்னாடி சண்டை வித்தியாசங்கள் இருந்தாலும் இன்னைக்கு நேரடியா எவ்வளவு புகழ பாருங்க இன்னைக்கு விஸ்வாமித்திரர் இருக்காரே வசிஷ்டர் சொல்ற வாக்கியம் அவர் தர்மத்தினுடைய திரு உருவம் உயர்ந்த பராக்கிரமசாலி ஏன்னா இவர் முதல்ல ஒரு க்ஷத்யனா இருந்து அப்புறம்தான் இன்னைக்கு ரிஷியாக மாறியிருக்காரு அதனால நல்ல பராக்கிரமம் இருக்கக்கூடியவர் இவருக்கு தெரியாத அஸ்திரங்களே இல்ல தசரதா அதை புரிந்துகொள் நாலாவிதமான அஸ்திரங்களை மறிந்தவர் தான் விஸ்வாமித்திரர் இந்த மூன்று உலகங்களிலே இவருக்கு தெரிஞ்ச சராசரங்கள் வேற யாருக்குமே தெரியாது இவருக்கு தெரிந்ததான அஸ்திரங்கள் அதெல்லாம் வேற யாருக்குமே தெரியாது ஆனா இனிமேல யாரும் தெரிந்து கொள்ள போறதும் இல்லை அதனால தேவர்கள் முனிவர்கள் அசுரர்கள் அரக்கர்கள் கந்தர்வர்கள் எக்ஷர்கள் கிண்ணரர்கள் உரகர்கள் யாருமே விஸ்வாமித்திரருடைய ஆற்றலை முத முழுதாக தெரிந்தவர்கள் கிடையாது தான் இவர் என்று சொல்லி ஒரு சின்ன விஷயம் இந்த இடத்துல அழகா எடுத்து காட்டுறார் வசிஷ்டர் அஸ்திர சஸ்திரங்களுக்கெல்லாம் தந்தை புருஷாஸ்வன் என்று ஒருத்தன் புருஷாஸ்வன் அப்படிங்கிறவனுக்குத்தான் ஆயிரம் பிள்ளைகள் பிறந்தார்கள் அந்த ஆயிரம் பிள்ளைகள் தான் இன்னைக்கு நாமெல்லாம் அஸ்திரம் சஸ்திரம் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா வெறும் அம்புன்னா பிரயோகித்து போறது சாஸ்திர முறைப்படி மந்திரங்களால உச்சாரணம் செய்யப்பட்டு அனுப்புவது சஸ்திரம் அஸ்திர இல்லையா அந்த அஸ்திர சஸ்திரங்களை எல்லாம் உருவாக்கி கொடுத்தவன் பிரிசாஸ்வன் என்கின்ற ஒருவன் அவனுக்கு ஆயிரம் பிள்ளைகள் தக்ஷ பிரஜாபதி தக்ஷ பிரஜாபதிக்கு ஜயா என்றும் சுப்பிரபா என்றும் இரண்டு பெண்கள் தக்ஷ பிரஜாபதி அவருக்கு ஜெயா என்றும் சுப்பிரபா என்றும் இரண்டு பெண்கள் அந்த இரண்டு பெண்களுக்கு இந்த புருஷாஸ்வனிடத்திலே ஐநூறு ஐநூறு பிள்ளைகள் பிறந்தார்கள் அதுல ஜயாக்கு பிறந்த ஐநூறு பிள்ளைகள்தான் தான் எல்லையில்லாத பலம் கொண்டவர்களாக விருப்பம் போல உருவத்தை அஸ்திர சஸ்திரங்கள் அரக்கர்களை எல்லாம் கொள்வதற்காகவே உருவான ஐநூறு பேர் அந்த பிள்ளைகள்தான் அஸ்திர அஸ்திரசஸ்திரங்கள்னு சொல்லுகிறார்கள் அதே போல சுப்ரபாக்கு ஐநூறு அஸ்திரங்கள் உருவாயின சம்ஹார் என்ற அந்த அஸ்திரங்களுக்கு பேர் இது அனைத்துமே அனுபவமாக நன்றாக கற்று தெரிந்தவர் இந்த அஸ்திர சஸ்திரங்களை எல்லாம் எப்படி கையாள வேண்டும் என்று நன்றாக தெரிந்தவர் யார் என்றால் அது விஸ்வாமித்திரர் தான் அதனால நீ என்ன பண்ணணும் உன்னுடைய பிள்ளையை இவரோடு அனுப்பி வைத்தால் இவர் தான் உள்ளபடி அறிந்த அந்த அஸ்த சஸ்திர வித்தைகளை உயர்ந்த இதை தவிர புதிய அஸ்திரங்களையும் உற்பத்தி செய்து கூட அதனை தன்னுடைய உன்னுடைய பிள்ளையான ராமனுக்கு கொடுக்கக்கூடியவர் அதனால் சகலமும் அறிந்தவராக சிறந்த முனிவராக பெருத்த உள்ளத்தை கொண்டவரான இவரால் அறியப்படாதது எதுவும் இல்லை இனிமே யாரும் அது போல வந்து போ பிறக்கப் போவதும் இல்லை இந்த மாதிரி மகாவீரமும் தேஜசு புகழ் கொண்டவரான விஸ்வாமித்திரர் அவரோட நீ ராமரை அனுப்பி வைப்பதனால என்ன ஆகுமோ அப்படின்னு கவலை கொள்ள வேண்டாம் குசிக புத்திரரான கௌசிக மகரிஷின்னு சொல்றேன் இல்லையா அவரே இவர்களை காப்பாற்றி கொடுப்பார் தானே ராட்ச கிட்ட இருந்து உன்னுடைய ராமனையும் காப்பாற்றிக் கொடுப்பார் உன்னுடைய ராமனுக்கு உயர்ந்த பேரும் புகழும் ஏற்படுவதற்கு இவரோடு நீ அனுப்பி வைக்க வேண்டியது மிக மிக முக்கியம் என்று ரகசியத்தை எடுத்துரைத்தார் பகவான் ராமாயணத்துல பார்த்தோம்னா முதல்ல அவர் கத்துக்கொண்டது வித்தியைகளை எல்லாம் வசிஷ்டரிடத்துல கத்துக்கொள்ளுகிறார் அது சிறு குழந்தையா கத்துக்கிட்டது ஒரு யுத்தத்துக்கு போகணும் போருக்கு போகணும்னா அதுக்கு வேண்டியதை கத்துக் கொடுக்கும்போது முதல்ல பலா அபலா அப்படின்ற அந்த மந்திரங்களை எல்லாம் இவர் தான் சொல்லி கொடுக்கிறார் விஸ்வாமித்திரம் முதல்ல சொல்லிக் கொடுத்தார் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஒரு போர் காலத்திலேயோ எங்கேயோ ராத்திரி பகல் முழிச்சிருந்து ராட்சஸர்கள்ட்ட போராடும்போது நமக்கு கலைப்பு ஏற்பட்டுருமே கலைப்பு ஏற்பட்டு போய் பசி தூக்கம் தாகம் இதையெல்லாம் ஜெயிக்கணும்ன்றதுக்காக தான் பலா அபலா அப்படிங்கிற மந்திரத்தை கற்றுக் கொடுக்கிறார் அதுக்கப்புறம் போற வழியில பல அஸ்திர சஸ்திரங்களை எல்லாம் பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுத்து மந்திர உச்சாடனம் எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கத்து கொடுக்கிறார் விஸ்வாமித்திரர் அப்ப அன்னைக்கு வசிஷ்டர் மட்டும் நடுவிலே பேசி ராமனை விஸ்வாமித்திரரோடு அனுப்பாமல் போயிருந்தார் என்றால் ராமருடைய பலம் வெளியில தெரியாமையே போயிருக்குமே அப்போ ரகசியத்தை உணர்ந்து ராமன் மேலே புகழோடு வருவதற்கு அவனுக்கு நன்மையான காரியம் விஸ்வாமித்திரரோடு போவது என்பதை தசரதனான தன்னுடைய இவர் தான் அதுக்கு குலகுரு தசரதனுக்கு அந்த குலகுருவான இவர் தன்னுடைய ராஜாவான தசரதனுக்கு அழகான உபதேசங்களை செய்து அனுப்பி வை அப்படின்னு சொல்றார் வசிஷ்டர் சொன்னவர் பாடு தசரதர் பேசவே இல்லை என்னைக்கு தன்னுடைய குலகுரு சொல்லிட்டாரோ ததௌ குஷிக என்று அழகாக தன்னுடைய ராம இருவரையுமே கேட்டது தான் போனசா கூட லக்ஷ்மணரையும் சேர்த்து அனுப்பி வைத்தார் என்பது சரித்திரம் அதனால அழகாக ராமனுக்கு பெருமை வரும் தைரியமாக அனுப்பி வையும் அப்படின்னு சொன்னாரே வசிஷ்டர் அதுபோல ஒரு திடமான உறுதியான நம்பிக்கை எனக்கு இல்லையே அதையடுத்து அதுபோல ஏதாவது நாம் கைங்கரியம் செய்தேனா என்றுதான் முப்பத்தொன்பதாவது வாக்கியம் அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே என்று அழகாக அனுபவித்தோம் அடுத்தபடியாக நாற்பதாவது வாக்கியம் அடி வாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போலே ரொம்ப அழகான சரித்திரம் சுவாமி ராமானுசருடைய சரித்திரத்தில் வரக்கூடியது கொங்கில் பிராட்டி என்று அழகான ஒரு தாய் அந்த பெண்மணி அந்தம்மா என்ன நடந்தது என்பதை பார்ப்போம் அடி வாங்கினேனோ அப்படின்னா ராமானுசருடைய திருவடிகளை வாங்கினேனோ அடி வாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போலே என்பதை அடுத்த பதிவிலே கதாபாகமாக அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக